ஸோ முட்டை குடிக்கிறதுல ஸ்டார்ட் பண்ண ஒரு லியோ இன்னைக்கு உங்க முன்னாடி குழந்தைங்களை பெத்து கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு லியோவா நீங்க பாக்குறீங்க. ட்ரீம் அப்படியே டபாக்குன்னு நம்ம முன்னாடி தூக்கிறாரு. இட் வில் அண்டர்கோ அ ப்ராசஸ். இந்த ஒரு கேட்டர்பில்லர் எப்படி நோ பட்டர்ஃப்ளையா மாறுதோ அதே மாதிரி ஒரு ட்ரீம் ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு வெளில தெரியற வரைக்கும் அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு இன்டென்ஷனலா ஹார்ட்ஃபுல்லா மனசார இதான என் வாழ்க்கை நம்ம ஒப்படைக்கும் போது திஸ் ஹேப்பன்ஸ் வெரி இவென்ச்சுவலி. நான் லேட் பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு பிரெக்னென்ட் விமென்க்கு என்னோட காரியம் மீனிங் நடந்து பாப்பா அபார்ட் ஆனது வந்து ஸ்டார்டிங் த நெகட்டிவ் நோட். கடைசி 8 மாசம் குழந்தைய சும்மா செக்கப் போட்டு போன குழந்தைய 15 நிமிஷத்துல குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு என் பேர் வச்சு வைக்கோமான அதிசயத்தை நான் இந்த டைம்ல பாத்திருக்கேன். சொல்லுவாங்க மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா தைரியமா எடுத்து பண்ணுங்க வித் நோ செகண்ட் கால். ரெண்டாவது நீ தோத்துருவான்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ரெண்டாவது நீ ஜெயிச்சிருவன் அவங்க சொன்னா அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஹாய் எவ்ரிபடி, என் பேர் லியோ ஆகாஷ் ராஜ். சென்னையை சேர்ந்த ஒரு பையன். எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்பவே ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பேசிக்கான நெசசிட்டிஸ் மட்டுமே இருக்கிற ஒரு வீட்டிலருந்து வந்த ஒரு பையன். கண்டிப்பாக பையனை படிக்க வச்சா அவங்க இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆளாக வந்துடுவான், நம்மளுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி நம்புற எல்லா அம்மாக்கள் மாதிரியும் என்னுடைய அம்மாவும் நம்புறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படித்து ஆசைப்பட்டது கிடைக்காம இன்ஜினியரிங் காலேஜ் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாருடைய கதையும் மாதிரியும் எனக்கும் அதே கதை தான். நோவேர் ஐ எம் வெரி டிஃப்ரெண்ட். என்ன மாறுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாரும் மற்றவங்க பிடிச்சிருக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து என் மனசுக்கு பிடிச்சிருக்கு பின்னாடி ஓடணுன்றது அப்போத்துலேருந்தே தெளிவாக வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அது எல்லாத்தையுமே வச்சு பார்த்து இன்ஜினியரிங் தான் நம்மளுக்கு கரெக்டு போடுறோண்டா ஐசக் நியூட்டன்கே ஒரு சவாலை அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங்கில் போய் நான் சேர்ந்தேன். ஸோ அந்த ஸ்கூல் காலேஜ்லேயே சேர்ந்து நான் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக என்னால் வாழ்க்கையில் இன்ஜினியர் ஆக முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. இன்ஜினியர் மட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நாள் மனசுலேருந்து சத்தம் போட்டு சம்மாள் கதவு மூடிக்கிட்டு வீட்டில் என்ன தான் நான் பண்ணுறேனே தெரியே, பிடிச்சதும் அங்கே போயும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, வீட்டுக்கு வந்தும் ஒன்றும் நடக்கல, ஏதோ ஒரு ரோபோட் மாதிரி வாழ்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் கோயிங் பேக் ஆஃப் மை லைஃப். லியோ சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி போய் பார்க்க ஆரம்பித்தேன். உட்காந்து யோசிக்கணும் ஒன்றுமே மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. 2-3 விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது. என்னென்னா தொண்ணுன்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்னடா வெறும் தொண்ணுன்னு பேசியிருக்கோம், இதுதான் நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே ஆயிருக்கு, அது விஷயம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி போடா கிளம்புடா கட்டத்தில் ஒரு கை எடுத்துக்கிட்டு வெளில எங்கேயாச்சும் போடா அப்படின்னு சொல்லி கம்முன்னு பைக் எடுத்துகிட்டு வெளில போயிட்டேன். பேஷன் செலக்ட் நாடி வரும் அது டப்பாக போகும் இல்லையா, எனக்கும் அதே மாதிரி தான். வாழ்க்கையில் ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்க போகிறோம் கொள்ள போகிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தாட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அது டிமினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக 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 ஒரு நாள் வீட்டில் வந்து எல்லா சொந்தக்காரங்களாம் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க நம்மளுக்கு பேசவே வர மாட்டேன். அந்த டைமில் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், மேலே இருந்து டக்குன்னு இந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ் கூட என் தலை மேலே விழுந்துச்சு. சரி இந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ்னால நம்ம டீச்சர்ஸ் நம்மளை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரித்து பார்த்தா எல்லாமே டாக்கட்டிவ் பாய், வெரி டாக்கட்டிவ் பாய், வெரி வெரி டாக்கட்டிவ் பாய் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக நம்மளுடைய ப்ராக்ரெஸ் கார்டில் வெறும் டாக்கட்டிவ் பாய்ன்றது மட்டுமே தான் ரிமார்க்ஸில் எழுதியிருந்தாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன் பேச்சு வச்சு ஏதோ நம்ம பண்ண போகிறோம், அந்த பேச்சு வச்சு சம்பாதிக்குமா சம்பாதிக்கலான்னு தெரியல, பட் சம்திங் ஐ நீட் டு டூ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீக்கிங் அப்படின்றத முடிவு பண்ணேன். சரி மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்மளுக்கு பேசுறது தான் போல, ஏன்னா என்ன தான் நம்ம அதை அதிர்ச்சி அடிச்சு துரத்துனாலும் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் நம்மளை பேசுவதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேசுறது வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் காலேஜ் போனேன். சரி அப்போது ஆண்டர்பிரினர்ஷிப்ன்ற ஒரு டேர்ம் ரொம்ப ஃபெமிலியராகவும் ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்காகவும் இருந்துச்சு. ஒரு ஒரு இறால ஒரு ஒரு விதமான டாக்ஸ் ரொம்ப இன்னும் பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ என்னுடைய லைக் என்னுடையனா ஜஸ்ட் 25. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் அட் ப்ரெசன்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு வேர்டு ஒரு பெரிய விதமான பூமில் இருக்கும்போது சரி அதை பற்றி ஃபஸ்ட்டு பேச கற்றுக்கணும்னா நம்ம அதை ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ அவர் ஈவ்லின் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஸ்டோர் வச்சுருந்தார். ஸோ அதில் நாங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆண்டர்பிரினரியல் ஜேர்னி தான் எனக்கு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லெதர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசுறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி பண்ணது தான் பிஸ்னஸ். ஸோ இப்போது பை காஜ் கிரேஷ்
ஒரு ஆறு பிஸ்னஸஸ் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ப்ராஃபிட்டோட சின்ன சின்ன பிஸ்னஸஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல பீப்புளுக்கு தரது ஒரு ரொட்டீனா வச்சுக்கணும் அப்படின்றது என் மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம். இது எங்கேயாச்சும் நம்மளுக்கு ட்ரேசஸ் இருக்கா, நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்த பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி போய் பார்க்க பார்க்க ஆறாவது படிக்கும் போது ஒரு வாட்டி டக் டக் அப்படி தகுந்தா ஒரு வெடிக்கால 6 மணிக்கு 4 மணிக்கு 4 மணிக்கு ஸ்ரீதரங்கள் அதே ஸ்ரீதரங்கள் எனக்கு எங்க ஈவினிங் சொல்லி தந்தாரோ அதே ஸ்ரீதரங்கள் அங்கே வந்து முட்டோரிக்கும் வாங்க போகலாம் அப்படின்னு எங்களை கூப்பிட்டு போறாரு. எதுக்கு முட்டோரிக்கெல்லாம் ஒரு மனுஷன் உங்களை காலையில் எழுப்பி கூப்பிட்டு போறாருன்னு சொல்லி வேண்டாம் இருப்பா மனசோட கிளம்பி போனா ஹெச்ஐவி இதால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு நாங்கள் முட்டை கொடுக்குறோம்ப்பா, ஒரு 400 முட்டை இருக்கு, சின்ன பசங்களும் உரிக்கலாம் இல்லையா, ஸோ நீங்கள் வாங்க முட்டை உரிக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஸோ அப்போ நான் திரும்பி பார்க்கும்போது தட் வாஸ் அன் இன்சிடென்ட் வேர் ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் இன்வால்வ் மை செல்ஃப் இன் டு சம்திங் கால் கிவிங் டு த பீப்புள். ஸோ முட்டை உரிக்கிறதுல ஸ்டார்ட் பண்ண ஒரு லியோ இன்னைக்கு உங்கள் முன்னாடி குழந்தைங்கள பெத்து கொடுக்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு லியோவாக நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரெக்னென்ட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் அழைக்கப்படுறேன். ஸோ இதில் நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக இருந்து தான் ஒரு ஆர்கனைசேஷனை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். எதுக்குன்னா நான் யாரையுமே காப்பி பண்ணக்கூடாது, நானாக இருக்கணும்னா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு. அந்த ஐடென்டிட்டியை நான் பிரிட்லெட் லார்ஜ் அப்படியா பார்த்தேன். பிரிட்லெட் லார்ஜ் இந்த ஆர்கனைசேஷன் எதை நோக்கி போகுது, இந்த ட்ரீம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது நம்ம வெளியில இருக்கவங்ககிட்ட கேட்குறோமோ இல்லையோ நம்ம கிட்ட அடிக்கடி நம்ம கேட்டுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா உண்மையாக நம்மளுக்கு சந்தோஷம் தருதா இல்லை மற்றவங்க சொல்றதால நம்ம இதை நோக்கி கடந்து போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் எப்பவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன பழக்கம்னா இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாமே இது கரெக்டாக இருக்கு இல்லை இது தப்பா இருக்கு அப்படின்னா அந்த சஜஷனை எடுத்துக்கோனே தவிர இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு முழுக்க முழுக்க நான் என்ன மட்டுமே தான் கேட்டுப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் சொன்னது என்னன்னா இந்தந்த விஷயங்கள் இந்த ஆர்கனைசேஷன் பண்ணுச்சுன்னா ரொம்ப பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனை வெறும் ஒரு ஃபேம் ட்ரிவனா இல்லை வெறும் ஒரு ஹாப்பினஸ் கிவராக மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பினஸ் சீக்கராகவும் ஹாப்பினஸ் டேக்கராகவும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். இது நாட் ஒன்லி ஃபார் அன் ஆர்கனைசேஷன், எனி திங் தட் வி டூ இன் லைஃப் should not be very unidirectional. Yeah, நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல எக்ஸாஸ்ட் ஆகிட்டு ஏண்டாயிரம் கொடுத்தோம் அப்படின்னு ஆகிடும். ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு பெனிஃபிட் வரணும்னு நினச்சேன். அதுக்கான ரீசனாக தான் எங்களுக்கு சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்திலேயே நாங்கள் எதை கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் டிரைவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 19 வயசுலேருந்து ஒரு 19 to 20 years ஆஃப் ஏஜ் இருக்கும். பிரிட்லெட் லாக் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ அப்படின்னா அரவுண்ட் 22 நினைக்கிறேன். ஸோ நான் 19 வயசில் வந்து நீமோ எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஜஸ்ட் ஃபார் தி ஹாப்பினஸ் ஆஃப் டீச்சிங். ஸோ அதுக்காக வி ஸ்டெப்ட் இன் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் மாதிரியும் எப்படி ஒரு கிளாஸஸ் சொல்லித்தருவோம் கல்ச்சுரல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே இட் வில் ஹேப்பன், நம்ம பேஷன் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கும், அதே மாதிரி ஓகே அடுத்த ஒர்க்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் பிஸி ஆகிட்டோம். பட் கான்க்ரீட்டாக எப்போ நம்ம நம்மளுடைய ட்ரீம்லே சஸ்டெயின் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் ஓரியன்ட் பண்ணும்போதும் இல்லைன்னா அதோடைய ப்ராப்ளம்ஸுடைய நோ வெலாசிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் போதும் நம்ம ட்ரீம் அவங்க எப்பவுமே கடைசிக்கும் போகக்கூடாது. என்னடா இது ஏன்னா நம்மளே சவால் கொடுது இது அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஏர்ஜ் ஒன்று வரும், ஒரு க்வெஸ்சன் ஒன்று வரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டஃபான ஒரு ட்ரீம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கணுமோ ஐ திங்க் தட் மச் பெட்டர் பர்சன் யூ பிகம். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களே லைஃப்பில் ரொம்ப சந்தோஷம் இது நடந்துருச்சுரா அப்படின்னு நினச்சிமோ. நான் எனக்கு சின்ன வயசில் என்னன்னா என்னோட ஏரியா அசோசியேஷனில் ஸ்டேஜில் ஏறி பேசினா ரொம்ப பெரிய விஷயமா நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குமா நம்ம பேசுறதுக்கு அப்படின்னு யோசிச்சு அதை ரொம்ப பெரிய விஷயமா நினச்சேன். அப்புறம் காலேஜில் வந்ததுக்கப்புறம் சரி ஏதாச்சும் ஒரு காலேஜில் ஒரு காம்படிஷனில் நம்ம வின் பண்ணுறோம்னா அது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சேன். இது எதுவுமே நடக்கலை, இட் வாஸ் ஆல் டஃப் ஃபார் மீ. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண நான் 11th படிக்கும்போது டிபேட்டிங் மேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா அந்த காம்படிஷனில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும்னு நினச்சேன். வி ஆர் ஏபிள் டு கோ டு அ லெவல், அதுக்கப்புறம் நம்மளால் பண்ண முடியல. ஸோ எல்லாத்துலேயுமே என்னடா இது நினச்சி ஓடி ஓடி பார்த்தா ஸோ ஃபார் இந்தியா கம்ப்ளீட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், லைக் சவுத் நார்த் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் ஸோ ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஸோ ஃபார் ரெப்யூட்டட் பிளேசஸில் எல்லாத்துலேயுமே I have stepped in, gave my lectures, I have been invited as guest,
I've been invited to train them on wandering. I've been invited to talk on what is wandering, starting from like to the Anna University, IIT, IIM. I have traveled all over India to give talks. But this is not I was not able to sense that it has happened. So, if I dream about it, I think that if we are saying எதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாமே வந்து நடக்கும்போது நம்மளால சென்ஸே பண்ண முடியாத ஒரு ஈவெண்டா மாறிடும். சரி இதுக்கெல்லாம் போயிடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி டிவி முன்னாடி வந்தா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. அப்புறம் நம்ம பண்ற ஒரு ஒரு ஒர்க்ல ரெகக்னிஷன் மீடியா மூலியமா கிடைக்கும் போதும், பிரிண்ட் மீடியா மூலியமா கிடைக்கும் போதும், இன்டர்வியூஸ் கூப்பிட்ட போதும், ஏன்னா எங்க அப்பா அவ்வளோ பெரிய விஷயமா லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்டா சொன்ன விஷயம் சப்பியா நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். சோ ட்ரீம் ரொம்ப பெருசாகும், லைக் ரொம்ப 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 பெரிய ட்ரீமாக வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டர். ஹவு டஃப் யுவர் ட்ரீம் இஸ் தட் நோ லீடர் யூ பிகம் நான் நினைப்பேன். ஸோ அப்படி வச்ச ட்ரீம் தான் பிரிட் லிட்டில் ஆர்ட்ஸ். வாட் இஸ் திஸ் பிரிட் லிட்டில் ஆர்ட்ஸ் ஆல் அபவுட் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டர் தன்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்து சேரலாம், தனக்கு தோன்ற தனக்கு விருப்பமான விஷயத்தை தாராளமாக செய்யலாம், அது பிறரை ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். இது பேசிக். ரெண்டாவது, ஏதோ ஒரு ஃபார்ம்ல அந்த லீடருக்கு இல்ல அந்த ஜாயின் பண்ணிருக்க ஒரு வாலண்டியருக்கு அவங்க செய்யற விஷயத்துல ஒரு சஸ்டைனபிளான சொல்யூஷன் அவங்களால தர முடியுதா அப்படின்னு நாங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம். சரி சின்ன பையனா இருக்கலாம், இவன் என்ன செய்வான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு கேட்டா அவங்க நிறைய பேர் கேட்டாங்க. வாழ்க்கையில உங்களால முன்னேறவே முடியாது, இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா சொந்தக்காரங்களே கேட்டாங்க. சோ சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டோம். சரி பிரெக்னென்ட் உமன சப்போர்ட் எங்களோட ஒரே நோக்கம் இருந்துச்சுன்னா ஓகே இந்த ஒரு அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள ஒரு 10 குழந்தை நம்ம உயிரோட இந்த உலகத்துல கொடுத்துருமாயா, இதுதான் நம்மளுடைய முடிவு பண்ணும். முடிவு பண்ணிட்டு வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இனிஷியேட்டிவ், அதை கத்துக்க ட்ரை பண்றோம். நிறைய பர்த் எஜுகேட்டர்ஸ் கிட்ட போயிட்டு நாங்க என்ன செய்யணுன்றதை கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்ணி எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து பிக்மி நம்பர் தான் என்ன, நாங்க அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம், சோ கவர்மெண்ட் கூட நாங்க எப்படி சேர்ந்ததுக்கான ஒரு முயற்சி எடுக்க முடியும். இவ்வளவு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டாங்க, சரி ஷட் டவுன் தான், வீட்டில் போய் தூங்க வேண்டியதான் நினைக்கும் போது தான் டக்குன்னு மறுபடியும் நான் சொல்லுவோம்ல இந்த ட்ரீம் ஒன்ஸ் யூ ஹேவ் ஹார்ட் டு வாட்ச் இட்ஸ் டிஃபைன் இட்ஸ் அது அதுவே அது வடிவம் வச்சுக்கோம். நம்ம நிறையெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம அதில் ப்ரெசெண்டாக இருக்கணும். அவ்வளோதான். டக்குன்னு ஒரு கால் வருது, என்ன கால் வருதுன்னா தம்பி லாக்டவுன் சொல்லிட்டாங்க, நாளைக்கு எங்கள் வீட்டுக்குலேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு நான் எங்களோட தம்பியோடைய சேர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அன்னைக்கு முடிவு பண்ணுறோம், ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரெக்னென்ட் உமனுக்கு, ஏன்னா இப்போ கேப் சர்வீசஸ் இல்லை, பஸ் சர்வீசஸ் இல்லை, ட்ரெயின் சர்வீசஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த லாக்டவுன் பீரியடில் வாட்ஸ்அப் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமா, சோஷியல் நெட்ஒர்க்ஸ் எல்லாத்து மூலியமா ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். சென்னையில் ஸ்டார்ட் பண்ணோம், சேலமுக்கு போச்சு, தம்பி சேவை எடுத்து நடத்தினாரு. அதுக்கப்புறம் இட்ஸ் ஷிஃப்டட் டு பெங்களூர் அண்ட் தென் டு ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் கேரளா. ஸோ இந்த ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன் ஹஸ் கிரியேட்டட் அ மூமெண்ட். ஸோ இது மூலியமா இப்போ வரைக்கும் நம்ம சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 குழந்தைகளுக்கு மேலே நம்ம சப்போர்ட் பண்ணியிருப்போம். ப்ரெக்னென்ட் விமனை எமோட்டோ எலக்ட்ரிக்கோட சேர்ந்து பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் மன்சூரன் ஆயிலனா வி உடன்ட் ஹவ் தாட் தட் பிக் திஸ் பிக் ரீச் வி உட் ஹவ் காட். ஸோ திஸ் டைம் ஐ டேக் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் மன்சூரன் ஆல்சோ ஃபார் திஸ். ஸோ இந்த சப்போர்ட் மூலியமா வி ஹவ் ஃபேஸ்ட் ரீலி ரீலி த எசென்ஸ் ஆஃப் மை லைஃப்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லேட் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு என்னோட கார்டியக் பீலிங் நடந்து பாப்பா அபார்ட் ஆனது வந்து ஸ்டார்டிங் த நெகட்டிவ் நோட். கடைசி 8 குழந்தைய சும்மா செக்கப் கொண்டு போன குழந்தைய 15 குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு என் பேர் வச்சு வெறிக்கோமான அதிசயத்தை நான் இந்த டைமில் பார்த்துருக்கேன். இந்த லாக்டவுன் பீரியட் என் லைஃப்லேயே மறக்க முடியாத, என்னுடைய ட்ரீம்க்கான கம்ப்ளீட் ஃபியூவில் கொடுத்த ஒரு இயராக இது மாறி இருக்கு. ஸோ இப்போ இது நடந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்போர்டேஷனாக ஒரு 360+ குழந்தைய பண்ணியாச்சு, நியூட்ரிஷனல் சப்போர்ட்டாக ஒரு 2800 கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஸ்க்ரீன் பண்ணது 2800 ப்ரெக்னென்ட் உமன் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம், அது 1800+ ப்ரெக்னென்ட் உமனுக்கு நம்ம நியூட்ரிஷன் கிட் கொடுத்துருக்கோம், ஸ்கேன் சப்போர்ட் பண்ணியிருக்கோம், வளைகாப்பு கிட்டத்தட்ட ஒரு 18-19 இவங்க மேலே பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் பார்க்குற ஒரு 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு லேபர் வார்டுக்குள்ள எப்பவுமே ஒரு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இந்த வாட்டி ஒரு ஒரு சவ கிடங்குக்குள்ள கிரிமேஷனுக்குள்ள ஒரு ஃபீமேலையும் ஒரு லேபர் வார்டுக்குள்ள ஒரு மேலையும் அலோவ் பண்றது இங்க வழக்கம் இல்லை. ஸோ முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு வி ஹவ் ஸ்டெப் எங்களோட வாலண்டியர்ஸா இருக்கிற மேல் ஹவ் ஸ்டெப் இன்சைட் தி லேபர் வார்ட்
எங்க கையெல்லாம் ஃபர்ஸ்ட் குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொல்லியிருக்காங்க, எங்க பேர் நிறைய குழந்தைங்களுக்குலாம் வச்சிருக்காங்க. இது நான் லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய சக்சஸா, பெரிய விதமான அச்சீவ்மெண்டா பாக்குறேன். ஏன்னா இது ஹாப்பினஸோட கம்ப்ளீட் பண்டில் ஆகுது இல்ல. ஸோ தட்ஸ் அ வெரி கிரேட் சக்சஸ் ஆஃப் மை லைஃப். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிசு மன்மைப்பட சமுதாயத்தை ஒரு 25 வயசு பசங்க எடுத்து வந்து சேர்த்தாங்கன்னா இந்த சமுதாயம் இதை ஏத்துக்க தயாரா இருக்கு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் ஒரு 5-6 கேப் சர்வீசஸ் ஆம்புலன்ஸில் ஒரு ஃப்ரீ பிரெக்னன்ட் கேப் சர்வீசஸை லான்ச் பண்ணோம் அப்படின்றது தான் எங்களுடைய அடுத்த இயற்கான கோல். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ த ஓவரால் ஜிஸ்ட் இயர் இஸ் வெரி சிம்பிள். ஒரு பெரிய விஷயமா இருக்கிற இல்லை ரொம்பவே டாபுவா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிற பிரெக்னன்சி பர்த், அதை எடுத்து வந்து ஒரு 25 வயசு பையன் கையில் கொடுக்குறாங்க இல்லை அவனுக்கு இது தோணும் போது இந்த சமுதாயமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுதுன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு மனசு இருக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்க தைரியமா இறங்கி அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருக்கட்டும், சரி லவ் பண்ணுற பையனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் பட் யுவர் ஹார்ட் சேஸ் இட், சொல்லுவாங்க மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா தைரியமாக எடுத்து பண்ணுங்க வித் நோ செகண்ட் கால். சி இஃப் யூ ஆஸ்க் மீ நெகட்டிவிட்டி, ஆப்வியஸ்லி தேர் இஸ் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. இல்லை உங்களுக்கு கீழத்தில் ட்ரை பண்ணாங்களான்னு யாராவது கேள்வி கேட்டீங்க, நான் ஆப்வியஸாக கீழத்தில் ட்ரை பண்ணாங்க உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஹவ் ஆஸ்க்ட் மீ. ஏன் அப்படின்னு கிளியராக பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த கேள்வி இருந்துச்சு, நான் ஜெயிச்சிருவோனா, இப்போ நான் ஜெயிச்சிருவோம்னா சொல்றதுன்னா இந்த ட்ரீம் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த இன்ஃபன்ட் டெஸ்டினேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையா அப்படின்ற எல்லா கேள்வியும் எனக்கும் இருந்துச்சு. ஸோ எனக்கே என் மேலே 1000 கேள்வி இருக்கும்போது எதிரில் இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக 10,000 கேள்வி மேலே இருக்குமா இல்லையா? ஸோ அதை பற்றி இங்கே பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது, நீ தோத்துருவான்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ரெண்டாவது, நீ ஜெயிச்சிருவோன்னு அவங்க சொன்னால் அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வாழ்க்கை ரெண்டே ரெண்டு தான்யா, ஒன்று ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரெண்டுத்துக்குமே, எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. என்ன நீ நல்லா வந்துட்டியா வாழ்க்கையில, எனக்கு அப்பவே தெரியும் யா இவன் நல்லா வந்துட்டான் அப்படின்னு. நீ சுத்தமா நல்லா வரலையா, எனக்கு அப்பவே தெரியும் யா இவன் சுத்தமா நல்லா வரல அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த டூ ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலி வாட் எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்ட் கிவ்ஸ். ஸோ இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் எனக்கு அப்பவே தெரியும் யான்றதுக்காக வி ஷுட் நெவர் லீவ் எனக்கு இப்ப இது தெரியும் அப்படின்றத. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் திஸ் இன் ஹார்ட், பர்சியூ ஃபார்வர்ட், தைரியமா போங்க லைஃப்ல. வாட் ஐ மீன் பை தைரியம்னா குருட்டு தைரியம்லாம் இல்லை, இந்த தண்ணிலாம் ஓடுது சுனாமிலாம் வருது நான் செல்ஃபி எடுத்தேன்ற தைரியமாக இல்லை. உங்க மனசுக்கு ஒன்று தெரியும், நம்ம போகிற விதத்தில் யாருமே புண்படுத்த மாட்டோம், யாருக்கும் பொய் சொல்ல மாட்டோம், யாரையும் திருட மாட்டோம், நம்ம மனசார ஒரு விஷயத்தை செய்கிறோன்ற அந்த நம்பிக்கையோட போங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படின்றத நான் எதை வச்சு சொல்ல முடியும்னா ஜெயிப்பு நீங்கள் எப்படி வச்சுக்கிங்கன்னு தெரியல. பிஸ்னஸோட டேர்ம்ஸில் ஜெயிக்கிறது அப்படின்னா மேபி ஏர்னிங் மனியாக இருக்கலாம், இல்லை நாட் இஃப் ஏர்னிங் மணி எம்ப்ளாயிங் பீப்பிளாக இருக்கலாம். சி ஒரு ஓனர்ஸ்க்கு ஒரு விதமான டெஃபினேஷன் இருக்கும், பட் நீங்கள் எதை டிஃபைன் பண்ணிங்க அதை கண்டிப்பாக அட்டைன் பண்ணுவீங்க. என்னுடைய ஆர்கனைசேஷனல் க்ரோத்தாகவோ இல்லை லியோட க்ரோத்தாகவோ நான் பார்க்குறது என்ன, இண்டிவிஜுவல் க்ரோத் இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா நான் பணம் சம்பாதிச்சிருக்கேன், பிஸ்னஸ் நல்லா போதாங்கிறேன் பிஸ்னஸ் நல்லா போகுது, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டீச்சராக இருக்கேன், எங்க இருக்குன்னா ஹரியானல இருக்கேன், ஒரு கான்ஸ்டன்ட் போஸ்ட் இருக்கேன், க்ளோஸ் டு வைஸ் பிரின்சிபல் கேட்டகரியில் இருக்கேன். ஸோ திஸ் ஆல் வில் ஹேப்பன் இன் லைஃப், திஸ் இஸ் எ மிக்சர் ஆஃப் லைஃப், பட் யூ நீட் டு நோ டு டிஃபைன் வாட் இஸ் யுவர் ட்ரீம் அண்ட் த பை ப்ராடக்ட் அண்ட் வாட் யூ சே அஸ் அ சக்சஸ் ஆஃப் யுவர் ட்ரீம். எல்லாருக்குமே ஒரே மாதிரி, இப்போ ஜெர ஃபியூ ஆண்டர்பிரினர்ஸ் பணம்லாம் பார்க்கக்கூடாது, வெறுமனே நீங்கள் பார்க்க வேண்டியது பீப்புளுடைய க்ரோத் தான் அப்படின்னா அது ஒரு விதமான ஆண்டர்பிரினர். இன்னொரு ஆண்டர்பிரினர் சொல்லுவார், மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அல்டிமேட் இஸ் மணின்னு சொல்லுவார். ஹீஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர். தெல் பி அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஹூ சேஸ் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, தைரியமாக வாய்கள் நீங்கள் எதுக்கு தோந்ததை செய்யுங்கன்னு சொல்லி. தெல் பி அன் அதர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஹூ சேஸ் இல்லை கொஞ்சம் தயக்கப்பட்டு ஒரு முடிவு எடுங்க. லைஃப் இஸ் அபவுட் திஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பீப்புள் நோ தேசே. ஸோ ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி, பல மனிதர்கள் பணியரங்களில். ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ திங் இட் இஸ் வாட் இஸ் லைஃப். ஸோ ஒரு 25 வயசு பையனால 325 குழந்தைங்களை பெக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் மனசு இருந்தால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றது தான். சி சக்சஸுடைய டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் நினைக்கிறேன். யாரெல்லாம் தன் மனசுக்கு சரியின் பட்டதை சரியான விதத்தில் செஞ்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. யாரெல்லாம் தன் மனசுக்கு பட்ட விஷயத்த சரின்னு நினச்சி சரி தப்பான வழியாச்சும் அதை நம்ம அட்டைன் பண்ண நினச்சிருக்காங்களோ அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரே சின்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வென் தே அட்டைன் த சக்சஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் சக்சஸ் ஃபார் தெம், இட்ஸ் சக்சஸ் ஃபார் எவ்ரிபடி. இட் பிகம்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், அதை கொண்டாடுற அளவுக்கு ஆயிருக்கு. இன்னொருத்தவங்க செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் அட்டைன் பண்ணும்போது அவங்க சுற்றி இருக்கவங்க கூட அவங்களுக்கு வெறுக்கிற மாதிரியான விஷயமா மாறி இருக்கு. ஸோ எனிதிங் தட் ட்ரைவ்ஸ் டுவர்ட்ஸ் யூ ஷுட் நெவர் ஹர்ட் சம்படி. அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க ட்ரைவ் பண்ணுங்க.
ரெண்டாவது கன்சிடரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வேர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நாங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடா 23 வயசு பசங்க கிளம்பி வந்துட்டாங்க, குழந்தை பற்றி பேச போகிறாங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெக்னெண்டாக இருக்க ஒரு உமன் உங்ககிட்ட குழந்தைய பற்றி ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கே அந்த குவெஸ்டன் இருந்துச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏஜ் டசன்ட் மேட்டர் அட் எனி காஸ்ட் அண்ட் எனி திங் தட் யூ டூ, இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ஹார்ட் வாட் யூ வாண்ட் டூ இன் டூ இட். ஸோ நம்ம இந்த வயசில் இருக்கும்போது நம்ம செய்யலாமா வேண்டாமல் தயக்கம் வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல லைக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் ரெண்டாவது ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கணும் நம்ம ஜெயிக்கிறதுக்குன்ற நெசசிட்டியே இல்லை. உங்க ஒரே ஒருத்தனைக்கு அது தோணுச்சுன்னா தைரியமா பண்ணுங்க. நான் இந்த இனிஷியேஷன் எடுத்து நடத்தும் போது எனக்கு இன்னொருத்தவங்க தெரியுமா தெரியாதா இதை பத்தி அரசு செஞ்சிருக்காங்களா சில எந்த ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணல, மனசார இது நம்மளுக்கு தோணுச்சா நம்ம செஞ்சிடணும் அவ்வளவுதான். இன்னொருத்தவங்க செஞ்சிருக்கானா இல்லையான்னு பார்க்கறது டைம் ஸ்பெண்ட் பண்றது பதிலா இது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கான்றது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நம்ம அதை பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிடுவோம். மூணாவது, நிறைய பேர் இதை யூனிக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு யூனிக்கா செய்யறது எப்படின்னு தெரியாது, ஆனா நீங்க செய்யுங்க அது கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அது உங்களுக்கு தோணுற ஒரு விஷயம், ஸோ தோன்ற விஷயத்தை நீங்க செய்யுங்க அது கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும், அதுல நோ டவுட் அபவுட் இட். லேர்னிங் சுட் ஆல்வேஸ் ஹேப்பன். த பாயிண்ட் இஸ், எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற ஸ்டேட்மெண்ட் வரதும் ரொம்ப தப்பு, எனக்கு எதுவுமே தெரியலன்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதும் தப்பு. நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சென்டர் பாயிண்ட்ல எப்பவுமே நம்ம நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம லேர்னிங்கான ப்ராசஸ் தான். ரெண்டாவது, உங்களோட வயசுல பெரியவங்களுக்கு ஒன்று விஷயத்த சொன்னாங்கன்னா அது கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வயசுக்கு சின்னவங்க வந்தாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே அவாய்ட் பண்ணிட்டு வயசை மட்டுமே பேராமீட்டரா வைக்காம அவங்க சொல்லியிருக்கிறது அப்ளை ஆகுமா அப்ளை ஆகாதான்ற காமன் சென்ஸோட ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறது ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவை ட்ரீமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, மனுஷங்களை அதிகமாக மதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அதை மதிக்கணும் அப்படின்னா அது யாரோ ரீலி வெரி ரெஸ்பெக்டபிள் நோ கிரியேஷன்ஸ் ஆஃப் காட். ஏன்னா பிளெஸி இந்த வேர்ல்டில் வந்து எனக்கு கொடுத்த இந்த லேர்னிங் தான் என் லைஃபாகவே இப்போ மாறி இருக்கு. ஸோ இப்போ லியோ ஒரு 3 வருஷம் முன்னாடி லியோ வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவேன், நான் நல்லா சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அண்ணம் ஸ்டார்ட் பண்ண வாட் இஸ் யுவர் ட்ரீம் கேட்டால் ஒரு ஃப்ரீயாக ஒரு ஹோட்டல் கட்டணும் வரவங்கன்னா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசில் ட்ரீம் இருந்துச்சு, ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ட்ரீம்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என் லைஃப்பில் என்னதான் ஒரு ட்ரீம் அப்படின்னு கேட்டால் அதை டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா 25 வயசுக்கு அப்புறம் ட்ரீம் மாறிக்கிட்டே தான் இருக்குது, அதில் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். யூ பிகம் ஸோ நோ நேரோ டுவர்ட்ஸ் யுவர் விஷன் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ இப்போ என்னோட ட்ரீம் என்னன்னு கேட்டால் சிசு மரபுள்ள சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்ற மட்டும்தான் என் ட்ரீமாக நான் வச்சிருக்கேன். ஸோ இது மூலியமாக நடக்கிற எந்த விஷயமாக எனக்கு சந்தோஷம்தான், யார் அதை செஞ்சாலும் சந்தோஷம்தான். த ஃபர்ஸ்ட் திங், இதனால நான் ஒரு பர்சனாக பில்டாக இருக்கேன். சரி, ட்ரீம் ஃபாலோ பண்ணுறதால இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒரு குழந்தையும் ஒரு சின்ன சின்ன இதயமும் அதோடைய ரோலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த உலகத்தில் பிறக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.